மனம் என்னும் மாடு அடங்க என்ன வழி என்பதை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மன அடங்கி விட்டது. மனம் என்னும் மாடடங்கி தானே ஒண்ணு முத்தி வாய்த்தது என்ற நிலை எடா தாண்டவக்குனே. சினம் என்னும் பாம்பு இருந்தால் தாண்டவக்குனே முத்தி சித்தி முத்தி சேருமடா தாண்டவக்குன்னு சொல்லுவாங்க. மனம் என்னும் மாடு அடங்க வேணும். மனம் மனம் என்று மாடு அடங்கினால்தான் முத்தி வாய்க்க மாட்டானார். சினம் என்னும் பாம்பு இருந்தால் தாண்டவக்குன்னு யாவும் சித்தி என்றே நினைக்கடா தாண்டவக்குனார். அப்போ சினம் அடங்கும். மனம் அடங்கினால் சினம் அடங்கும். மனம் அடங்கினால் பொலிவு புரிவுடன் அடங்கி விட்டது. மனம் அடங்கி விட்டது. மனம் அடங்கிட்டது வாசி அடங்கி விட்டது. வாசி அடங்கிட்டது ஆன்மஜயம் பெற்று விட்டார்கள். அப்போ ஆன்மாவுக்கு அக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆன்மாவுக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ சிறப்பீனும் செல்வமுயினும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்குனார். உயிருக்கு உயிருக்குன்னு சொன்னார். ஏன் யா உயிருக்கு மட்டும் சொன்னாங்க? உயிருக்கு ஆக்கம் பெற்றால்தான் உடம்புக்கு ஆக்கம் வரும். உயிருக்கு ஆக்கம் உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். என்னால் இந்த உடம்பு ஒரு காலத்தை நலியலாம். உடம்புக்கு நலிவு என்பது மரணம் என்பது உடம்புக்கு நலிவு நோய் என்பது இயல்புதான். உயிருக்கு இருக்கு ஆக்கும்போது உயிர் உடம்பு இருக்கும்போதே உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆக்கம் சொன்னார். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனார். புகழும் தரும் செல்வத்தையும் தரும். அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்குன்னு. அறத்தை விட மேம்பட்ட ஆக்கம் ஆன்மாவுக்கு என்னடா இருக்குன்னு கேட்டான். ஆன்மஜயம் பெற்றவன் வள்ளுவ பெருமான் ஈதல் இசைப்பட வாதல் அது அல்லது ஊதியமில உயிருக்கான். உயிருக்கு உயிருக்குன்னு சொல்லுவான். உயிருக்கு ஆதாயம் தேடிக்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று பக்தி செலுத்த வேண்டும். அகத்தீஷா நந்தீஷா திருமல தேவா காலாங்கிநாதா போக தேவா கரூர் தேவா மாணிக்க வாசகா இப்படி தான் பக்தி. அப்புறம் பக்தி செலுத்த செலுத்த தெளிவான அறிவு வரும். அதான் முன்னே சொன்னேன், பக்தி செலுத்த செலுத்த செல்வம் பெருகும். பக்தி செலுத்த செலுத்த நோய் இருக்காது. பக்தி செலுத்த செலுத்த சாந்தம் உண்டாகும். பக்தி செலுத்த செலுத்த உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பக்தி செலுத்த செலுத்த நட்பை பெருக்கிக் கொள்வான். பக்தியே அறிவாக இருக்குது, பக்தியே நல்ல மனமாக இருக்குது, பக்தியே நல்ல வறுமையில் வாழ்வு தரணும். ஆக பக்தி செலுத்துவது ஒரு பக்கம் அன்னதானம் செய்வது, இது ரெண்டும் செய்தால் அன்றி ஒருவனுக்கு ஆன்ம ஜெயம் பெற முடியாது. ஆகவே மூச்சுக்காற்றை பற்றி அறிந்து கொள்ளுதலும் அதோடு பழகலும் ஆகிய செயல்களுக்கு முன்னே தேவைப்படுவது பக்தியும் அன்னதானம் தான். அருள் பெறலாம், அவருடைய அருள் பெறலாம். அருள்னா என்ன? மஞ்சளாக இருக்கமா சிவப்பா இருக்குமாண்ணா? என் நல்ல பிள்ளை ஆசான் அகத்தீஸ்வரா நல்ல பிள்ளை. ஆசானுடைய மகிழ்ச்சியே நமக்கு அறிவு அருள். ஆசானுடைய மகிழ்ச்சியே அறிவு. ஆசானுடைய மகிழ்ச்சியே செல்வம். ஆசானுடைய மகிழ்ச்சியே நோயில்லா வாழ்வு. ஆசானுடைய மகிழ்ச்சியே உடல் ஆரோக்கியம். ஆசானுடைய அருளே, ஆசானுடைய கருணை, அவருடைய தயவே எனக்கு எல்லா நன்மையும் உண்டா. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல மனசு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.